Good morning, students. This is Professor R. Surendran from Government College of Technology. I am having my technical champion Aris Sri along with me. இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்து தெர்மோடைனமிக்ஸ்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா தெர்மோடைனமிக் ரிலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்கணும். தெர்மோடைனமிக் ரிலேஷன்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தியரம் ஒன், இது வந்து தியரம் ஒன் வந்து மேக்ஸ்ல அடிக்கடி யூஸ் பண்ற தியரம். இது என்னன்னா dz equal to mdx plus ndy. ஓ z வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் இருந்தா டோ எம் பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அட் கான்ஸ்டன்ட் ஒய் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு தியரம். இந்த தியரம் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம். தியரம் டூ வந்து எஃப் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் ஒய் செட் இருந்தா டோ எக்ஸ் பை டோ ஒய் டோ ஒய் பை டோ இசட் டோ இசட் பை டோ எஃப் எக்ஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப் பண்ணும்போது அட் கான்ஸ்டன்ட் எஃப் பண்ணும்போது ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும். இதே டோ எக்ஸ் பை டோ ஒய் இசட் டோ ஒய் பை டோ இசட் எக்ஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் ஒய் இருந்தா அது மைனஸ் ஒன் வரும். இந்த ரெண்டு தியரம் இது வந்து இதோட கான்வர்ஸ் தான். ஸோ வந்து தியரம் ஒன் தியரம் டூ இந்த ரெண்டு தியரமும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு ரிலேஷன் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். மேக்ஸ்வெல் ரிலேஷன் வந்து எப்படின்னா அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டி வி எஸ் பி டிவிஎஸ்பினா டிவி சுந்தரம் பிள்ளை ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வந்து எப்படி எழுதிருக்கேன் கிளாக் வைஸ் எழுதிருக்கேன் இது கிளாக் வைஸ் ஆயிது. ஸோ கிளாக் வைஸ் எழுதிட்டு எல்லாத்தையும் முன்னாடி தோ தோ தோன்னு போட்டால் இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இது இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஓகே. ஸோ அப்போ இங்கே இருக்க எஸ் வந்து இங்கே வரும். கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி இங்கே இந்த ப்ரெஷர் வந்து இங்கே வந்துடும். சரியா? இது அப்படியே தலைகீழ போட்டனா இன்னொரு ஈக்குவேஷன் வரும். தலைகீழ போட்டா ஈக்குவேஷன் நம்பர் என்ன வரும்? தலைகீழ போட்டா டோபி பை டோட்டி எங்க இருக்கா அந்த இந்த ஈக்குவேஷன் வரும். அது அப்படியே தலைகீழ எழுதுனா இந்த ஈக்குவேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் எழுதிக்கிறோம், அப்புறம் தலைகீழ எழுதுறோம். இங்க இருக்கணும் இங்க போடுறோம், இங்க இருக்கணும் இங்க போடுறோம். இங்க டெம்பரேச்சர் இருக்கா இங்க டெம்பரேச்சர், இங்க வால்யூம் இருக்கா இங்க வால்யூம். சரியா? ஸோ டிவிஎஸ்பி தான். டிவிஎஸ்பிக்கு வந்து டிவி சுந்தரம் பிள்ளை, டிவிஎஸ் சுந்தரம் பிள்ளை, டிவி சுந்தரம் பிள்ளை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு இது. அது இல்லாம நமக்கு இன்னொன்னு எப்படி இதாகுதுன்னா அடுத்தது எப்படி போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரே சார் எடுத்துறேன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் முடிச்சிட்டேன். அடுத்த ரெண்டு ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஏரே சார் சரி இப்போ வந்து டிவிஎஸ்பி வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ். இது கவுண்டர் கிளாக் வைஸ். கவுண்டர் கிளாக் வைஸ் வந்தா மைனஸ்ல வரணும். இங்க பாருங்க ரெடி போட்டிருக்கோம். கவுண்டர் கிளாக் வைஸ் வந்தா மைனஸ் வரணும். டோ டி பை டோபி எங்கே போடுறது? டிவிஎஸ்பி, சாரி இது என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து டிவிஎஸ்பிக்கு போட்டேன். இதை வந்து இப்படி போடக்கூடாது, நம்ம எரேசர் தழிச்சிருவோம். ஃபஸ்ட்டு டி இங்கே வரணுமா? இடத்த மாற்றிட்டேன். ஸோ இங்கே டி வந்து எங்கே இருக்கணும்? டி வந்து இங்கேயே தான் இருக்கணும். டி வந்து இங்க இருக்கும், இங்க இருக்கும். டி வி எஸ் பி. இப்ப என்ன பண்ணிருக்கேன், இது கவுண்டர் கிளாக் வைஸ். இது பேரு கவுண்டர். கவுண்டர் பண்ணும்போது என்ன அப்படின்னா மைனஸ் வரணும். இப்போ டோ டி பை டோ வி டோ பி பை டோ எஸ் அப்ப மைனஸ் வரும். கவுண்டர்ல மைனஸ் வரும். அது தலைகீழ போட்டோம்னா மறுபடியும் மைனஸ் அப்படியேதான் இருக்கும். டோ வி பை டோ டி டோ எஸ் பை டோ பி. ஸோ நாலு ஈக்குவேஷன் மேக்ஸ்வெல் ரிலேஷன், அது நாலுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இங்கே சிறப்பான விஷயம். ஸோ இதில் என்ன கேட்பாங்க, விச் ஒன் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் நாட் எ மேக்ஸ்வெல் ரிலேஷன் அப்படி கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்தது மேக்ஸ்வெல் ரிலேஷன் டிடிஎஸ் ரிலேஷன். டின்னி டிடிஎஸ் டின்னிகேஷன் ஆல்ரெடி பார்த்தோம்னா டிடிஎஸ் சிவிடிடி, இங்கே டிடிஎஸ் சிபிடிடி. இங்க பிளஸ் வரும். சிபினா என்தால்பி பெரியவன், அண்ணன் வந்தா மைனஸ் வரணும். இங்கேயும் டெம்பரேச்சர் தான், இங்கேயும் டெம்பரேச்சர் தான். இங்க டோபி பை டோட்டி, இங்க சிவி வரும்போது இங்க டோபி பை டோட்டி வரணும்.
இங்கே டோபி பை டோட்டி ஆனா இங்க கான்ஸ்டன்ட் பிரஷர் இங்க கான்ஸ்டன்ட் வால்யூம் இது இன்டு டிவி இன்டு டிபி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சோ டிடிஎஸ் ஈக்குவேஷன் ரெண்டுமே வந்து எது விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் ஈக்குவேஷன் சொல்வாங்க அடுத்த டிஃபரன்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஹீட் சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு மைனஸ் டி டோ வி பை டோ டி பி டைம்ஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் இன்டு டோ பி பை டோ வி இன்டு டி இல்ல சிபி வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிவி ஆனால் டோ பி பை டோ டி வந்து டோ பி பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் ஆல்வேஸ் நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் தான் இது பாசிட்டிவ் ஆகும் அதுக்காக தான் இது நெகட்டிவ் இங்கே ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்கு இந்த டோ பி பை டோ வி இன்டு டி வந்து நெகட்டிவாக இருக்கணும் ஸ்பெசிஃபிக் கேஸ் அட் 4 டிகிரி செல்சியஸ்ல டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இருக்கும் மேக்ஸிமம் அப்போ வந்து டோ பி பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு ஜீரோ வரும் அந்த இடத்துல வந்து சிபி ஈக்குவல் டு சிவியா இருக்கும் ஸோ அட் 4 டிகிரி செல்சியஸ் வாட்டர் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் ஸோ இந்த டோ பி பை டோ வி அட் டி ஈக்குவல் டு ஜீரோ எங்க இருக்கும் அங்கே சிபி பை சிபி ஈக்குவல் டு சிவியா இருக்கும் எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு சிவி டிடி பிளஸ் டி டைம்ஸ் ஆஃப் டோ பி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் மைனஸ் பி இன்டு டிவி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே டிரைவ் பண்ணி கொண்டு வருவாங்க இது எப்படி எப்படி இருக்குன்னு அந்த ஈக்குவேஷனை இன்ஃபர் பண்ணணும் ஏன்னா வந்து என்ன கேட்பானா ரைட் எனர்ஜி ஈக்குவேஷன் சொல்லிட்டு இதில் கொஞ்சம் அப்படியே சுத்து விடுற மாதிரி ஏதாச்சும் கேட்பானுங்க அப்போ அது கொஞ்சம் உஷாராக நம்ம பார்க்கணும் இங்கே என்னன்னா எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம் அடுத்தது டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்துருக்கோம் அடுத்தது டிடிஎஸ் ரிலேஷன் பார்த்துருக்கோம் அடுத்தது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம் அடுத்தது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் ஆல்மோஸ்ட் அஞ்சு விஷயம் பார்த்துருக்கோம் இந்த இதில் இந்த அஞ்சு விஷயமும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இங்கே மேலோட்டமாக பார்த்தா இது மனசு நிற்காது அந்த டேம் என்ன அப்படின்றது கூர்ந்து கவனிக்கணும் அதை அப்ரிஷியேட் பண்ணால் இது மேக்ஸ்வெல் ரிலேஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சு சொல்லி டிவிஎஸ்பி சொல்லியிருக்கோம் டிடிஎஸ்க்கு சிவிடிடி சிபிடிடி சொல்லி வச்சு இது பண்ணலாம் டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பெசிஃபிக்கிட்டு இங்கே ஸ்கொயர் எப்படி வரான் இவன் சிங்கிளாக எப்படி இருக்கான் மைனஸ் டி எப்படி வருது எது கிரேட்டர் ஆல்வேஸ் நெகட்டிவாக இருக்குது எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணணும் இது ஜீரோ அந்த சிபிசிவி எப்போ வந்து ஜீரோ ஆகும் எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகுது எல்லாமே நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்றது தான் அப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஜூல் தாம்சன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த தெர்மோடைனமிக் ரிலேஷன் வந்து இதோட முடிவுட்டுறது தேங்க்யூ சாம்பியன்ஸ்